சரக டிஐஜி விஜயகுமார் தற்கொலை தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கோவை சரக டிஐஜி விஜயகுமார் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்தியை கேட்டு மிகுந்த மனவேதனை அடைந்தேன் எனவும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக தனது பணியை துவங்கி பின்னர் இந்திய காவல் பணிக்கு நேரடியாக தேர்வாகி டிஐஜி அளவிற்கு தன்னை தானே வளர்த்து கொண்ட விஜயகுமார் அவர்களின் பணி போற்றத்தக்கது என கேப்டன் கூறியுள்ளார் அவரின் மறைவு காவல்துறைக்கு ஏற்பட்ட பேரிழப்பு என்றும் தெரிவித்துள்ளார் காலையில் வழக்கமான நடைப்பயிற்சி முடித்து வந்த டிஐஜி விஜயகுமார் தனது பாதுகாவலரின் கை துப்பாக்கியை வாங்கி சுட்டு தற்கொலை செய்து கொண்டது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியது என கேப்டன் கூறியுள்ளார் காவல்துறையின் உயர் அதிகாரி ஒருவரின் தற்கொலை சம்பவத்தை அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியாது எனவும் டிஐஜி விஜயகுமார் தற்கொலைக்கான காரணம் குறித்து அறிய சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் எனவும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார்